ஜார்க்கண்ட் மாநில மக்களுக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய வெற்றியை ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணிக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த வெற்றி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த வெற்றியை தந்த ஜார்க்கண்ட் மாநில வாக்காளர் பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜார்க்கண்டை தனியாக பார்க்கக்கூடாது. மூன்று மாநிலங்களிலே ஒரு மூன்று மாத இடைவெளியிலே தேர்தல் நடந்தது. ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், மூன்று மாநிலத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி பொறுப்பிலே இருந்தது. மத்தியிலே அவர்கள் ஒரு முரட்டு பெரும்பான்மையுடன் ஆட்சியில் இருக்கிறார். பணபலம் அவர்களுக்கு இருக்கிறது. தேர்தல் பத்திரங்களில் 95% பணம் அவர்களுக்குத்தான் போய் சேர்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. அதிகார பலம் இருக்கிறது, அரசனுடைய பலம் இருக்கிறது. அத்தனை பலம் இருந்தும் ஹரியானாவில் 50 இடங்கள் கிடைக்கும் என்று அவர்கள் பீற்றி கொண்டார்கள். 31 இடம்தான் கிடைத்தது. மகாராஷ்டிராவில் தனியாகவே 150 இடங்களை பெற்று தனி கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வலிமை கிடைக்கும் என்று சொன்னார்கள். 105 தான் கிடைத்தது. ஹரியானாவில் ஏதோ தப்பிச்சோம் பழைச்சோம்னு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அது நிலையான ஆட்சி அல்ல. கரணம் தப்பினால் மரணம் என்ற ஆட்சி. மகாராஷ்டிராவில் அவர்கள் புழக்கடை வழியாக ஆட்சி அமைக்க முயன்றபோது அது தோற்கடிக்கப்பட்டது. இன்று ஜார்க்கண்டில் முழுமையான தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி சந்திச்சிருக்கிறது. ஆக பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத கட்சி அல்ல. எதிர்கட்சிகள் அனைவரும் ஒரு அணியிலே திரண்டு இந்த தேசத்துக்கு வந்திருக்கக்கூடிய பேரபாயங்களை எல்லாம் உணர்ந்து ஓர் அணியிலே அல்லது ஏறத்தாழ ஒரு அணியிலே நின்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை ஒவ்வொரு தேர்தலிலேயும் தோற்கடிக்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இன்று காலை சென்னையிலே ஒரு மாபெரும் பேரணி நடந்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே ஏறத்தாழ 11-12 தோழமை கட்சிகள் ஒரு மகத்தான பேரணியை நடத்தி காட்டினோம். இதற்கு எங்களுக்கு பேராதரவு தந்த அனைத்து கட்சிகளுக்கும், அனைத்து அமைப்புகளுக்கும், அனைத்து சமுதாயங்களுக்கும், அனைத்து பிரிவு மக்களுக்கும், குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தேசத்துக்கு வந்திருப்பது ஒரு சாதாரண சவால் அல்ல. இது ஏதோ வழக்கம் போல வரக்கூடிய ஒரு பிரச்சனையில் ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. இது இந்த தேசம் என்ன, இந்தியா என்றால் என்ன என்ற அடிப்படைக்கே ஒரு சவால். ஆகவே தான் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு அணுக வேண்டும். நேற்று பிரதமர் என்ன பேசினார்? தேசிய குடிமக்கள் பதிவேடை பற்றி சிந்திக்கவே இல்லைங்கிறார். இந்த பேப்பர்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் தேசிய குடிமக்கள் பதிவேடை நாங்கள் நாடு முழுவதும் அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை யாரும் மறுக்க முடியாது. பரீட்சார்த்தமாக அசாமிலே செய்தார்கள். 1600 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். திரு ஹஜேலா என்ற ஒரு அதிகாரிக்கு ஏறத்தாழ சர்வ அதிகாரத்தை தந்தார்கள்.
உச்சநீதிமன்றத்தினுடைய ஆதரவு அவர்களுக்கு இருந்தது. இதனுடைய நிலைமை என்ன? 1,600 கோடி ரூபாய் செலவழித்து அந்த ஆய்வு இந்த குப்பை தொட்டியிலே போடப்பட்டிருக்கிறது. அசாம் அரசே அந்த ஆய்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. அசாம் மக்கள் அதை மறுத்து விட்டார்கள். அந்த திரு ஹஜேலா மீது ஊழல் புகார்கள் சுமத்தப்பட்டு அவர் இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடை நாடு முழுவதும் அமல் செய்வேன் என்று உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்திலே சொன்னது பதிவாகியிருக்கிறது. அவர் சொன்னதை படிக்கிறேன். First, we will pass the Citizenship Amendment Bill and ensure that all the refugees from the neighboring nations get the Indian citizenship. After that, NRC will be made and we will detect and deport every infiltrator from our motherland. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டிசம்பர் முதல் தேதி என்று சொன்னது, we will implement NRC across all states of the country. இன்று பிரதமர் அவர்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லை, பேசவே இல்லை, சிந்தனையே கிடையாது. இதை பற்றி எங்களுக்கு சிந்தனையே கிடையாது என்று சொன்னால் மிகுந்த வருத்தப்படுகிறது. ஒரு பிரதமர், இந்தியாவின் பிரதமர், நாட்டு மக்களை பார்த்து உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை மீண்டும் மீண்டும் சொல்கிறார் என்றால், பதிவான ஒரு செய்தியை மறுக்கிறார் என்றால், அதைவிட வருத்தப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. உங்களுக்கெல்லாம் நினைவிற்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னால் பிரதமர் குடியுரிமை திருத்தச் சட்டம் 1000% சரியினார். ஞாபகம் இருக்கா? 1000% சரி, 100% அல்ல, 1000% சரி. அதே நாள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஜார்க்கண்டில் பேசும்போது, யூ கேன் அப்போஸ் அஸ் மச் அஸ் யூ லைக், நீ எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுங்கள், வி வில் இம்ப்ளிமெண்ட் இட், வி வில் த்ரோ அவுட் எவ்ரி இன்ஃபில்ட்ரேட்டர் பை 2024. 2024க்குள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிய அனைத்து அந்நியர்களையும் தூக்கி எறிவோம்னு பேசினார். இப்பெல்லாம் அந்த முழு பூசணிக்காய சோற்றில் மறைக்கிறாங்க. இதெல்லாம் பேசவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. ஒரு பக்கம் வேடிக்கையாக இருக்கிறது, ஒரு பக்கம் வேதனையாக இருக்கிறது. நாங்கள் உறுதியாக நம்புகிறோம், தேசிய குடிமக்கள் பதிவேடு என்பது இந்த நேரத்தில் இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய கேட்டை விளைவிக்கும். அது அவசியமில்லை, முக்கியமில்லை. இன்று அதை எடுத்து செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அதற்கிடையில் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது. அரசியல் சாசனத்தின் 14வது பிரிவுக்கு நேர் விரோதமானது. அதில் எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, வழக்கில் தீர்ப்பு வரட்டும். ஆனால் சமத்துவம், சம உரிமைகள், மனிதாபிமானம், உலகம் ஏற்றுக்கொண்ட மனித நேய நியதிகள், அரசியல் ஒழுக்கம் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்ற அளவுகோலை வைத்து பார்த்தால் நிச்சயமாக இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் அரசியல் சாசனத்துக்கு முரணானது. இதை பற்றி பல இடங்களில் பேசியாச்சு, எழுதியாச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 2 உதாரணங்களை சொல்கிறேன். 3 நாடுகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் அண்டை நாடு என்று, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ். அவை அண்டை நாடு தான், மறுக்கவில்லை. இலங்கை அண்டை நாடு இல்லையா? மியான்மர், பழைய பர்மா அண்டை நாடு இல்லையா? இந்த 3 நாடுகளும் அண்டை நாடுகள் என்றால் இந்த 2 நாடுகளும் அண்டை நாடு தானே. ஏன் இந்த 2 நாடுகளை சேர்த்துக்கொள்ளவில்லை? அடுத்த கேள்வி, 6 மதப்பிரிவுகளை சேர்த்துக்கொள்கிறார்கள். இந்துக்கள், ஜெயின், சீக், பார்சி,
புத்திஸ்ட், கிறிஸ்துவர். இந்த ஆறு மதங்களை சேர்த்துக்கொண்டது சரி, மற்ற மதங்களை ஏன் சேர்த்துக்கொள்ளவில்லை, இஸ்லாமிய மதத்தை ஏன் சேர்த்துக்கொள்ளவில்லை? இதனுடைய விளைவு பாருங்கள், ஹிந்துக்களை அனுமதிப்பார்கள், ஆனால் இலங்கையிலே உள்ள தமிழ் ஹிந்துக்களை அனுமதிக்க மாட்டார்கள். பௌத்தர்களை, பௌத்த மதம் உள்ள பூட்டானில் உள்ள கிறிஸ்துவர்களை அனுமதிப்பார்கள், ஆனால் பூட்டானை சார்ந்த கிறிஸ்துவ மதத்தினரை அனுமதிக்க மாட்டார்கள். இதெல்லாம் முன்னுக்கு பின் முரண். இந்துக்களை அனுமதிப்போம், ஆனால் இலங்கை இந்துக்களை அனுமதிக்க மாட்டோம். கிறிஸ்துவர்களை அனுமதிப்போம், ஆனால் பூட்டான் கிறிஸ்துவர்களை அனுமதிக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் எந்த விதமான தர்க்க ரீதியான வாதமும் கிடையாது, குதர்க்கம்தான். இதை கேட்டால் நாடாளுமன்றத்தில் எழுந்து கேட்டோம். ஆறு கேள்வியிலே இந்த கேள்வியை நான் வச்சேன். உள்துறை அமைச்சர் விவாதத்துக்கு பதில் சொல்லும் பொழுதுக்கு பதில் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை, இன்றைய தேதி வரைக்கும் சொல்ல மறுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இலங்கையிலே வாழக்கூடிய சிறுபான்மை தமிழர்கள், அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது துன்புறுத்தல் இருந்தால், அவர்கள் அகதிகளாக வந்தால் அவர்களை அனுமதிக்க வேண்டும். இந்த சட்டம் அனுமதிக்கவில்லை. ஆகவே இந்த சட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த சட்டம் செல்லாது. இந்த சட்டம் சம உரிமைகள், சம நோக்கு என்ற நியதியை மீறுகிற சட்டம். இதைப்போல பல முரண்பாடுகள், பல முரண்பாடுகள். இன்று உலகிலேயே எந்த சிறுபான்மையாவது மிக 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 துன்புறுத்தப்படுகிறது என்றால் இரண்டு மூன்று சமுதாயங்களை சொல்வார்கள். ஒன்று இலங்கை தமிழர்கள், இரண்டு மயன்மாரில் இருக்கிற ரோஹிங்கியாக்கள், ரோஹிங்கியா என்ற இஸ்லாமிய பிரிவை சார்ந்தவர்கள், மூன்றாவது பாகிஸ்தானிலே உள்ள அகமதியா என்ற பிரிவை சார்ந்தவர்கள். அந்த அகமதியார்கள் முஸ்லிம்கள், ஆனால் அவர்கள் குரானை வாசிக்கக்கூடாது, குரானை ஓதக்கூடாது, மசூதிகளிலே தொழக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகள். தங்களை இஸ்லாமியர்கள் என்று அவர்கள் சொல்லவே கூடாது, அந்த அளவுக்கு அவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆனால் இந்த சட்டம் எல்லாரையும் அனுமதிப்பதைப் போல காட்சியளித்தாலும் இலங்கை தமிழர்கள் என்ற சிறுபான்மையை அனுமதிக்கவில்லை, மயன்மார் ரோஹிங்கியாக்களை அனுமதிக்கவில்லை, பாகிஸ்தான் அகமதியாக்களை அனுமதிக்கவில்லை. ஆகவே இந்த சட்டம் செல்லாது என்று சொல்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அஸ்ஸாமில் 19 லட்சம் மக்களை அந்நியர்கள் என்று அடையாளம் கண்டார்கள். என்ன பண்ண போகிறீங்க இந்த 19 லட்சத்தை? இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. 19 லட்சம் மக்களை என்ன பண்ண போகிறீங்க? சிறையில் போட போகிறீங்களா? முகாமில் வைக்க போகிறீங்களா? எத்தனை முகாம்களை கட்டுவீங்க? அஸ்ஸாமிலே ஒரு முகாம் கட்டப்படுகிறது, 3000 பேர் கொள்ளளவு, 40 கோடி ரூபாய் செலவு. கணக்கு போட்டு பாருங்கள், நான் மனக்கணக்கு சொல்கிறேன். 3000 பேருக்கு 40 கோடி ரூபாய்னா 10,000 பேருக்கு 120 கோடி ரூபாய், 100,000 பேருக்கு 1,200 கோடி ரூபாய், 10 லட்சம் பேருக்கு 12,000 கோடி ரூபாய், 20 லட்சம் பேருக்கு 24,000 கோடி ரூபாய். 24,000 கோடி ரூபாய் இருக்கா இருக்காது முகாம் கட்டுறதுக்கு? ஒரு மாநிலத்தில் இந்தியா முழுவதும் இதை செய்ய வேண்டுமென்றால் பல 100,000 கோடி ரூபாய் தேவைப்படும். சரி, அப்படி முகாமை கட்டிட்டீங்க, அவங்களெல்லாம் போய் இங்கே அடைக்க போகிறீங்களா? அது என்ன, சிறைச்சாலையா, முகாமா, என்னது? எத்தனை நாட்களுக்கு அடைப்பீர்கள்? அந்த மக்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்களை இங்கே அடைப்பீர்களா? அங்கேயே அவன் அடைக்கப்பட்டு இறக்கும் வரை அந்த முகாமிலே இருக்க வேண்டுமா? அவர்களுடைய குழந்தைகள் கதி என்ன, அந்தஸ்து என்ன? அந்த குழந்தைகளும் முகாமில் அடைக்கப்படுவார்களா? அவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கப்படுமா? மருத்துவ வசதி தரப்படுமா? இதையெல்லாம் சிந்திக்காமல், அல்லது சிந்தித்து வேண்டுமென்றே அதை மூடி மறைத்து ஏதோ ஒரு புரட்சிகரமான சட்டத்தை கொண்டு வந்ததைப் போல
சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தீய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவை ஜெர்மனி ஆக்குவதற்கு ஒரு நாளும் நாம் அனுமதிக்க மாட்டோம். ஜெர்மனியில் யூதர்கள் மீது அவர்கள் நடத்திய தாக்குதலுக்கு ஈடாக இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் மீது ஒரு தாக்குதல் நடத்துவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதை நல்லெண்ணம் உள்ள அனைத்து இந்தியர்களும் ஒரே முகத்தோடு எதிர்த்து முறியடிக்க வேண்டும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மாணவர்கள் இளைஞர்கள் இத்தனை ஆயிரம் ஆயிரம் பல்கலைக்கழகங்களில் நகரங்களில் திரள்வது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதாவது இந்த மாணவர்கள் நெஞ்சில் இன்னும் நிறைய ஈரம் இருக்குது. வேறு யார் நெஞ்சில் ஈரம் இல்லாட்டியும் மாணவர்கள் இளைஞர்கள் நெஞ்சில் ஈரம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து மிகுந்த பரவசம் அடைகிறேன். இன்று ஒரு மிகப்பெரிய பேரணியை சென்னையிலே நடத்தியிருக்கிறோம். தொடர்ந்து நாடு முழுவதும் இந்த போராட்டங்கள் நடக்கும். பிரதமர் அவர்கள் உச்சானி கொம்பிலிருந்து இறங்கி வந்து நடந்தது நடந்துவிட்டது, இதை மறுபரிசீலனை செய்வோம் என்று இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நிறுத்தி வைத்து தேசிய குடிமக்கள் பதிவேடு பணி தொடங்காது என்று அறிவித்து எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து பேசி என்ன செய்வது என்று பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக அரசு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறை. அதை அவர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு ரெண்டு வார்த்தை. We are very happy and we congratulate and thank the people of Jharkhand for giving the JMM Congress Alliance an overwhelming mandate. According to last accounts, the alliance may have won as many as 47 or 48 seats in a house of 81. This is a resounding victory. We are very, very happy. Please remember, in the last 3 months, the BJP was dented in Haryana, denied in Maharashtra, and now defeated in Jharkhand. The BJP is not unbeatable. If all opposition parties rally together and understand the dangers faced by the country and come together, surely the BJP can be defeated. And the BJP will be defeated in future elections also. Once again, I congratulate the people of Jharkhand and thank them for the resounding mandate. On the NRC CAA, we took a massive rally this morning under the leadership of the DMK. 11 or 12 alliance parties joined together, thousands joined the rally. We are very happy that all political parties, all organizations, all communities, all groups, students, youth joined in large numbers. This is a kind of solidarity and unity that has to be shown when there is a grave threat to the Constitution of India. The challenge before us is no small challenge. It is a very fundamental challenge to the very idea of India. It's a challenge to the Constitution given to us by Mahatma Gandhi, Jawaharlal Nehru, and Baba Saheb Ambedkar. In order to confront this challenge and defeat this challenge, we must remain united and we must fight the BJP and its agenda resolutely. Thank you. Yes. So the fundamental thing about NRC and CAA, when the Prime Minister spoke, is that he is constantly saying that minorities, especially Hindus, are being targeted in countries like Pakistan, Afghanistan, and Myanmar. Is there any statistics on it? Because the BJP government says that earlier, sometime during partition, it was 22% of Hindus. Are you seriously suggesting that the Tamil minority in Sri Lanka is not being targeted? Are you seriously suggesting, as a journalist, that the Rohingyas are not being targeted? The United Nations has taken up the Rohingya issue. The United Nations Human Rights Commission and the United Nations Commissioner for Refugees have taken up the Rohingya issue.
The Ahmadiyyas have been targeted for the last 70 years in Pakistan. These are the most persecuted minorities in the world. Sri Lankan Tamils, Myanmar Rohingyas, and Pakistani Ahmadiyyas are among the most persecuted minorities in the whole world. And yet the Home Minister says, is there any evidence they are being targeted? I'm surprised. So how do you see a stand taken by the ADP government here in Tamil Nadu, sir? Because whenever a clarification is sought to them, they say that the Home Minister have already clarified and they got nothing to say about it, sir. How do you view it, sir? How do you do the ADMK stand in this issue? The ADMK doesn't take a stand. The ADMK has no stand at all on any issue. The ADMK simply obeys his master's voice, which is the BJP. Adding to that, the chief. No, wait, let's give others a chance. Sir, today Mr. Murlidhar Rao was here and he said, regarding yesterday's statement the Prime Minister made, he said the Prime Minister did not say that the NRC will not be started, but it has not been started yet. So, what is your thoughts on it? It's there on the BJP's agenda. Please read the newspapers today. I hope you are reporting correctly. The Prime Minister said, we have not given any thought to NRC. We have not made any preparations about NRC. We have never said NRC will be implemented throughout the country. What does he say? Why don't you fact check the Prime Minister? You fact check Donald Trump, who's 12,000 miles away. Why don't you fact check the Prime Minister? There seems to be some contradiction between the party. There is no contradiction. They are lying. They are not telling the truth. And it's your duty to tell the truth. Time and again, ministers have said NRC will be implemented. Mr. Nadda said the day after PM and Mr. Shah made their statements, which I referred to, Mr. Nadda, working president, said, we will implement the NRC, we will implement the CAB. It's all on record. I've got even the clip from the parliament where Mr. Amit Shah says NRC will be implemented throughout the country. தெரியல இலங்கை தமிழர்கள் வந்து தாய்நாட்டுக்கு போகணும்னு விரும்புகிறாங்க. அங்கே அவர்கள் இழந்துவிட்ட அந்தஸ்தை மீண்டும் பெற வேண்டும், அங்கே போய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று கூட நான் பார்த்தேன், இலங்கை தமிழர்கள் பிரதிநிதி யாரோ ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. நாங்கள் இரட்டை குடியுரிமை கேட்கவில்லை, நாங்கள் இலங்கைக்கு திரும்ப போக வேண்டும், எங்களுடைய பகுதியில் நாங்கள் போய் வாழ வேண்டும், எங்கள் தாய் மண்ணில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் நியாயம், அதுதான் நியாயம். இல்லையே, இலங்கை தமிழர்களை சேர்க்கலன்னு கேட்கறது என்ன காரணம்? அகதிகளாக வந்தால் சேர்த்துக்கணும், அகதிகள் திரும்பி போனால் அனுப்பிடலாம். அகதிகளாக வரலைன்னா பிரச்சனை கிடையாது, அகதிகளாக வந்தால் சேர்த்துக்கணும்னு சொல்கிறோம். இப்போ எப்படி மூன்று நாடுகள் ஆறு மதப்பிரிவுகளை அகதிகளாக வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறோமோ, அதை போல இலங்கையிலிருந்து தமிழர்கள் அகதிகளாக வந்தால் அவர்களுக்கு இங்கே உரிமை தர வேண்டும் என்று சொல்றேன். பாஜக அரசு மக்களை ஒரு பதட்டமான சிச்சுவேஷன்லயே வச்சிருக்கு. ஏன்னா இப்போ ஐடி துறையில லே ஆஃப் நடந்துட்டு இருக்கு, ஆட்டோமொபைல் செக்டர் ரொம்ப வீக்கா இருக்கு, பப்ளிக் செக்டரும் ரொம்ப ஒரு கவலைக்கான கிளமான நிலையில இருக்கு. இதை பத்திலாம் பேசாமல் இருக்கிறதா, இந்த மாதிரியான சட்டங்களை பாஜக அறிமுகப்படுத்துதா? அவர்கள் பேசாமல் இருந்தால் யாரும் பேச மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடாது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் அஸ்தமனித்தாகிவிடாது. எல்லாரும் பேசுகிறோம், நாங்கள் பேசுகிறோம், எழுதுகிறோம், பொருளாதார சரிவை பற்றி எழுதுகிறோம். அரவிந்த் சுப்பிரமணியம் கடந்த ஆண்டு வரை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர். 7 நாட்களுக்கு முன்னால் ஜான் ஃபெல்மன் என்ற அறிஞரும் அவரும் சேர்ந்து கூட்டாக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன எழுதியிருக்கு? This is the great Indian slowdown. The Indian economy is headed towards the ICU. இந்திய பொருளாதாரம் வேகமாக சரிந்து கொண்டிருக்கிறது, இந்திய பொருளாதாரம் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆக பாரதிய ஜனதா கட்சி பேச மாட்டேன் என்று சொன்னாலே
இது யாரும் பேச மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி 370வது பிரிவு என்ஆர்சி சிஏபி என்ற ஆயுதங்களை தன் கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் பெரிய புதிர் இல்லைம்மா. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்கு நிறைய வருது. காரணம், வெளிநாடுகளில் அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட அல்லது வருவாயை விட இந்தியாவில் கூடுதல்ன்ற ஒரு கணிப்பு இருக்கு. எஃபிஐ, இது எஃபிஐ அல்ல, அந்நிய நேரடி முதலீடு அல்ல, அந்நிய போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஏராளமாக வருது. அது ஏராளமாக வருவதன் காரணமாக ஒரு புறம் அந்நிய செலாவணி இருப்பு கூடுது, பங்கு மார்க்கெட்டில் குறியீடு கூடுது. பங்கு மார்க்கெட் குறியீடு கூடுவது என்பது 50 கம்பெனி அல்லது 100 கம்பெனி, சென்செக்ஸ் எடுத்துக்கொண்டால் 50 கம்பெனி, நிஃப்டி என்று எடுத்துக்கொண்டால் 100 கம்பெனியுடைய உடல் நலத்தை அளக்கின்ற கருவின்னு வச்சுக்கலாம். அதில் சந்தோஷப்படுறது நிதியமைச்சர் சந்தோஷப்படலாம், ஆனால் மக்களுக்கு அதில் சந்தோஷம் கிடையாது. Sir, on the detention camps, the Congress says, the Prime Minister says there are no detention camps that are built in India. The Congress says the Prime Minister should fact check or do a Google check on the same. But the BJP is saying it was the Congress government that has released a white paper in which they have, you know, said about detention centers that were built in Assam. So is there a blame game that is going on between the BJP and the Congress on detention centers? Newspapers about 2 months ago published the picture of a camp under construction. Capacity is 3,000. I think it's in a place called Nerul or something. 40 crore is being spent for construction of a camp. So why does the Prime Minister deny? All he's got to do is pick up the phone and call his secretary or call the director of the IB and they will give him his pictures. It is there in the newspapers. A camp is being constructed at a cost of 40 crore. One camp to house 3,000 people. How many camps are required to house lakhs and lakhs of people? And where are you going to build them? So, do you also think that the NRC, proposed NRC, you know, it's going to affect Hindus than Muslims? Because they're saying, oh, Muslims are not going to be excluded, Muslims need not worry. But what about the Hindus? In Assam, most of the people who are affected were from the Hindu community. See, basically NRC is a flawed exercise. The whole scheme was flawed. When they identified originally 40 lakh people and then they reduced it to 19 lakh people, roughly half are Muslims and roughly half are non-Muslims. Let's assume Hindus. So everybody will be affected by this exercise. This is a flawed exercise. எங்கள் கிராமத்தில் என்னுடைய பாட்டனார் வந்து ஒரு வீடு கட்டினாங்க 1902 அந்த வீட்டிலேயே மேலே எழுதியிருக்கு 1902. இப்போ இந்த பஞ்சாயத்து தேர்தல் முடிஞ்சு புதிய பஞ்சாயத்து தலைவர் வந்து திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து வாசல் கதவை தட்டி, இது 1902 உங்கள் பாட்டனார் கட்டதுங்கிறதுக்கு பத்திரம் இருக்கா, பத்திரம் இல்லாட்டி வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னால் நான் எந்த பத்திரத்துக்கு எங்கே போகிறது, யாராவது பத்திரத்துக்கு போக முடியுமா? உங்களுக்கு பத்திரம் கிடையாதே, வீட்டை காலி பண்ணுங்கன்னா அந்த மாதிரி இருக்கு இந்த என்ஆர்சி. இந்த நாட்டில் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு 1971 வங்கதேச போர் நடந்தபோது 1 கோடி மக்கள் இங்கே அகதிகளாக இருந்தார்கள். பல பேருக்கு பிறந்திருக்க மாட்டீங்க. 5 பைசா தபால் தலை கூடுதலாக ஒட்டினோம் வங்கதேச நிவாரண நிதின்னு. 5 பைசா தபால் தலை தனியாக ஒட்டினோம், இந்திரா காந்தி வசூலித்தார்கள்.
அதில் பெரும்பகுதி போயிட்டாங்க, திரும்பி ஒரு பகுதி தங்கிடுச்சு. அதில் இஸ்லாமியர்களும் இருக்கலாம், இந்துக்களும் இருக்கலாம், மற்றவர்களும் இருக்கலாம், தங்கிட்டாங்க. இது எப்போ நடந்தது? 1971 மார்ச் மாதத்தில் நடந்தது. இன்று 38 ஆண்டுகளுக்கு முன்னால், 38 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைமுறை, இரண்டு தலைமுறை வந்துடுச்சு. இன்றைக்கி போய் ரிஷி மூலம், நதி மூலம், உனக்கு மூலம் என்னன்னு கேட்டால் எங்கே போய் மூலத்தை சொல்ல முடியும்? இதை விட ஒரு பைத்தியக்கரத்தனமான வேலை இருக்க முடியாது. அதெல்லாம் போகட்டும், இதுதான் முக்கியமாக இந்த நாட்டுக்கு. இன்றைக்கி நாட்டுக்கு முக்கியம் பொருளாதாரத்தில் முதலீடு இருக்கா, வேலை வாய்ப்பு இருக்கா, வளர்ச்சி விகிதம் இருக்கா, விலைவாசி குறையுதா, அதை பற்றி கவனிக்காமல் ஆட்சிக்கு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதல் 6 மாத காலத்தில் மக்களுக்கு தேவையான, மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே தன்னுடைய அக்கறை கவனத்தை செலுத்தாமல் இந்த 6 மாத காலத்தில் இந்த மக்களை பிழக்கக்கூடிய, மக்கள் மத்தியிலே பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய 3-4 பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நாடு முழுவதும் ஒரு கலவர சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி. I don't think he is stepping back. I think he is trying to cover up. He is trying to cover up the statements of his home minister and his defense minister and his other ministers and his working president. But I don't think there is a real change of heart. A real change of heart will be visible only if he makes a formal statement that the CAA will be kept in abeyance or suspension and the NRC exercise is abandoned. If there is an NRC exercise in future. Yeah, let's see. Okay, coming back to the NRC issue again, I'm again going back to what Mr. Murlidhar Rao said, because it happened today morning. He said there will be a consultation process, a discussion process that will be they hold before rolling out the NRC process. Will the Congress be a part of such a discussion, and also will you sort of rally parties that supported the CAA in the Rajya Sabha and are now opposing it if see, such you, a discussion comes up? You seem to have great faith in Mr. Murlidhar Rao. Good luck to you. No, I would rather to hear from the Prime Minister. Sir, Congress madathin peral naatai therindathu adhai sari seiyave indha sattam osana solli amicha solirundaru varalare theriyadha ungalukku. வரலாறு தெரியாதவங்கள்ட்ட போய் என்ன பேசுகிறோம்? தயவுசெய்து வரலாறை படித்து பார்க்க சொல்லுங்கள். சையத் அகமது கான் என்பவர் 1906 இந்தியா இரு தேசங்கள் உள்ள நாடுன்னு ஆரம்பித்தார். சையத் அகமது கான். அதுக்கப்புறம் லாலா லஜ்பத் ராய் அதை எடுத்து, ஆமாம், இந்தியாவில் இரு தேசங்கள், ஒரு முஸ்லீம் தேசம், ஒன்று இந்து தேசம்னு சொன்னார். அதற்கு பிறகு சாவர்கர் 1937 வாக்கில் இந்தியாவிலே இரு தேசங்கள் இருக்கின்றன, முஸ்லீம் தேசத்துக்கு 4 மாநிலங்களை பிரித்து தந்துடும், எஞ்சியுள்ள தேசம் இந்து தேசம், இங்கே இருக்கும் இந்துக்கள் அங்கே போகணும், அங்கே இருக்கும் இந்துக்கள் இங்கே வரணும், இங்கே இருக்கிற முஸ்லீம்கள் அங்கே போகணும்லாம் பேசுகிறேன். 1940 இந்து மகாசபா தீர்மானம். இதையெல்லாம் கடுமையாக எதிர்த்த இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ். வரலாறு படிங்க. ஒரு நாளும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அனைத்து கட்சிகளும் பிரிவினை ஏற்றுக்கொண்ட பிறகு 1946 தான், 1946 மகாத்மா காந்தி அடிகள் மனம் நொந்து வழியில்லாமல், இதை தவிர ஒரு வழியே கிடையாது என்று ராஜாஜி உட்பட ஆலோசனை சொன்ன பிறகு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்தியா 2 நாடுகளாக பிரிக்கப்படுவதை தவிர ஒரு வழியே இல்லை என்று 1946 ஏற்றுக்கொண்டு 1947 சுதந்திரம் வந்தது. இந்த வரலாறுலாம் தெரியாமல் காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவை 2 மதங்களின் அடிப்படையிலே பிரித்தது என்று சொல்வது அறியாமை மட்டுமல்ல, பேதமையும் கூட. So, no, I can't comment on the Supreme Court. How confident are you?
These are pending cases. இவையெல்லாம் நிலுவையிலே உள்ள வழக்குகள். பெண்டிங் கேசஸில் உச்சநீதிமன்றத்தை பற்றி கருத்து சொல்ல இயலாது. என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சியின் தலைவர் என்ற முறையிலே முன்னிலை எடுக்கிறது. மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் தானே முன்னிலை எடுக்கிறது. இப்போ நேற்று ராஜஸ்தானில் அசோக் கெலட்டும் சச்சின் பைலட்டும் தானே அந்த பேரணிக்கு தலைமை தாங்கியிருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குகிறது. மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தலைமை தாங்குகிறார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்குகிறது. எந்த மாநிலத்தில் என்ன சூழ்நிலை என்பதை பொறுத்து தானே.